Year. This is our 10th year. We started our school in 2010. Our founder, Shri Kantilal Doshi, our dream was to give back to society. Our nariya businesses aarambichaaru, nariya profit pannaaru, nalla adha na society thirupi eppadi kudupen. So only education is what will last for long. Edhu nee edhu kudutaalum, it's only temporary. Education, kalvindra or power, this is empowering children with education. And what kind of education? நீங்கள் ஸ்கூலில் மாதிரி நாங்களும் படி 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 மார்க்ஸ் வாங்க, எண்ட் ஆஃப் த டே ஒரு டாக்டர் ஒரு என்ஜினியர், அந்த ட்ரீமே கிடையாது நமக்கு. அவர் ட்ரீம் இஸ் அந்த குழந்தையோட ஸ்ட்ரென்த் என்ன, அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா? அந்த குழந்தையோட ஸ்ட்ரென்த் என்ன, அந்த குழந்தையே கண்டுபிடிக்க முடியுமா? இஸ் வாட் வி வாண்ட் டு டூ இன் ஸ்கூல். அண்ட் வி ஹாவ் வேரியஸ் ஆக்டிவிட்டீஸ் அதர் தென் அகடமிக்ஸ். நாங்கள் ஒரு சிபிஎஸ்இ ஸ்கூல், அண்ட் சிபிஎஸ்இயே நிறைய எங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குது. அதர் தேன் தட், நாங்களே வி ஹாவ் இன்கார்பரேட்டட் ஃப்ரம் ஆர்ச்சரி டு சிலம்பம் டு கேலிகிராஃபி, டான்ஸு, ட்ராமா, தியேட்டர், டிபேட்ன்ற மாதிரி நிறைய ஒரு 13 ஆக்டிவிட்டீஸ் நாங்களே கற்றுக் கொடுத்துட்ருக்கோம் குழந்தைங்களுக்கு. ஆல் திஸ் இஸ் டு கிவ் பேக் டு சொசைட்டி. அண்ட் பசங்களை என்கரேஜ் பண்ணுறதுக்கு நம்ம ஜிடி ட்ரஸ்ட் இருக்குது. அதுலேருந்து எஜுகேஷனல் ட்ரஸ்ட்லேருந்து வி ஹாவ் அபவுட் 17 lakhs இஸ் கோயிங் டுவர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸ். இந்த ஸ்காலர்ஷிப் வந்து ஸோ பேசிக்லி எங்களோட வேல்யூ வந்து டு ஐடென்டிஃபை டேலண்ட். டேலண்ட்னா வெறும் பச்சா மட்டும் டேலண்ட் இல்லை, அந்த குழந்தை எது பண்ணாலும் டேலண்ட். ஏன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குன்ற ஒரு ரொம்ப ஸ்ட்ராங் பிலீஃப் தட் எவ்ரி சைல்டு இஸ் ஸ்பெஷல். ஸோ அஸ் ஃபார் அஸ் அவர் ஸ்கூல் இருக்கிறது 1,230-40 சில்ட்ரன் இருக்காங்க. அந்த 1,200 ஆட் சில்ட்ரனில் அபவுட் 1,000 சில்ட்ரன் ஆர் ஆன் ஸ்டேஜ். எல்லாருக்கும் டான்ஸ் வரும், எல்லாருக்கும் பேச தெரியுன்றதே கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் ஸ்டேஜில் ஏற தைரியம் இருக்குன்றது மட்டும்தான் இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். எங்கள் குழந்தைங்களுக்கு எந்த குழந்தைக்கு ஒரு மைக் கொடுத்தாலும் எங்கே வேணால் பேசும், நாங்கள் கொஞ்சம் தடுமாடலாம், எங்கள் குழந்தைங்க தடுமாறாதுங்க. ஸோ அந்த ஒரு தன்னம்பிக்கைன்ற ஒரு குழந்தைக்கு இருந்துச்சுன்னா ஐ திங்க் அஸ் அ ஸ்கூல் நம்ம ரொம்பவே சொசைட்டிக்கு என்ன பண்ணணுமோ நாங்கள் தான் பண்ணுறோம். ஒரு சொசைட்டியில் பசங்க நல்லா இல்லை, சரியா இல்லை, ஒழுக்கம் இல்லைன்ற, ஏன் ஒழுக்கம் இல்லைன்னா நம்ம ஆஸ் டீச்சர்ஸ் நம்ம என்ன கற்றுக் கொடுத்துட்டுருக்கோன்ற மெயின் திங். ஸோ ஒரு ஸ்கூலுன்றதில் எங்களோட ஃபிலாசபியே வேல்யூஸ் அந்த குழந்தைக்கு பிஹேவ் பண்ண தெரியுமா, நல்லா பேச தெரியுமா, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியுமா, பொய் சொல்லக்கூடாது, தைரியமாக இருக்கவன் மட்டும்தான் நிஜத்தை சொல்லுவான். No coward will ever speak the truth. So these are values we uphold, and our belief is that if we are role models, our children will automatically follow it. Enna no child listens to you, they only watch you. Nama enna pandromo adha pannuvaanga, nama ella solradellam kuzhandhaiga pannita vera level la irundhirpaanga. Nama enna pandromo adha mattum dhaan kuzhandhaiga pannuvaanga. So engaloda focus to see that we empower children to become good human beings. நாளைக்கு எங்கள் ஸ்கூலில் விட்டு வெளியில் போனான்னா அவன் ஒரு நல்ல குழந்தை, நல்ல ஹியூமன் பீயிங். தனக்கு மட்டும் இல்லை, 10 பேருக்கு அவன் நல்லது பண்ணுறான். அது ஒன்று இருந்தால் ஐ திங்க் எங்களோட ஃபோக்கஸ் இஸ் அவர் கோல் இஸ் செட் அண்ட் ஆர் கோல் இஸ் ரீச்ட். இது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்கூல், அண்ட் வி ஆல்ரெடி ஹேவ் எ செகண்ட் ஸ்கூல் இன் வடமதுரை பெரியபாளையம். வி ஹேவ் அவர் செகண்ட் ஸ்கூல் இன் வடமதுரை பெரியபாளையம் இன் த நேம் ஆஃப் ஜிடி வித்யா மந்திர். Even that is a CBC school spread over 7 acres with 400 children. In the course of Adela, even hostel facility we have started. And yes, definitely we have plans to start school in different parts of Chennai, not only in Chennai, slowly across India, to give a quality education to children of India. Yeah, that's what. So in the second school, already this year, as a concept, we have started hostel facility. And slowly over a period of time, we want to make it full-fledged residential school with world-class sport facility. That is the plan. What is the target for you? So as I said, hostel already has started. So another maybe maximum 2 to 3 years, the residential school should be in place. And I'll add to what she said, that giving back to society. Like GT has got many verticals.
it is all started with giving back to society. So we have also instituted Mr. and Mrs. Kantilal Doshi Endowment Policy, whereby we give scholarship to many children in innovation, sport, academic, needy. We have different category, and we have a team, we have a panel. So we get a lot of applications, they scrutinize, and the best deserving children, we give scholarship. And not only that, apart from our own children, like as trust, we have been doing a lot of other charity.